ஏன் தங்கம்? அதத்தான் நானும் கேக்குறேன். ஏன் தங்கம்? தங்கம் மட்டும் ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு? அது நீ தான் சொல்லணும். தங்கம் ஏன் இவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு? அப்புறம் டக்டிலிட்டி அண்ட் மேலபிலிட்டி அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ரெண்டுக்கும் டெஃபினெட்லி நோ அப்படிங்கறத உங்க பதிலா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். கிடையாதுங்க. அதே மாதிரி கோல்டு ரொம்ப பளபளப்பான மெட்டீரியலும் கூடங்க. இது எல்லாத்துக்கும் மேல கோல்டுக்கு தான் டக்டிலிட்டி அப்புறம் மேலபிலிட்டின்னு சொல்லப்படுற அந்த ரெண்டு பண்புகளும் ரொம்பவே அதிகமா இருக்குங்க. இந்த பண்புகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ற டேர்ம்ஸ் தான் இந்த டக்டிலிட்டி அப்புறம் மேலபிலிட்டி. இந்த ரெண்டுக்குமே நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரே அர்த்தம் கிடையாதுங்க. ஒரு பொருளை எந்த அளவுக்கு நம்மளால ஒரு வயர் மாதிரி மாத்த முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பொருளுக்கு டக்டிலிட்டி தன்மை அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு ஒரு பொருளை நம்மளால தகடா மாத்த முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பொருளுக்கு மேலபிலிட்டி தன்மை அதிகமா இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன், இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே ஒரு பெரிய பொருள் மெலிசாகிற தன்மையை குறிக்கிது போல அப்படின்னு நினைச்சேன். அதுதான் இல்ல. என்னதான் ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே ஒரு பொருள் மெலிசாகிறத குறிச்சாலும் ஒரு பொருள் வயர் ஆகிறதுக்கும் ஒரு பொருள் தகடாகிறதுக்கும் ரொம்பவே நிறைய டிஃபரன்ஸ் இருக்குங்க. ஒரு வயரை உருவாக்க இழுவிசைன்னு சொல்லப்படுற டென்சைல் ஃபோர்ஸ் அந்த பொருள் மேல கொடுக்கணும் இல்லைங்களா. அதே மாதிரி ஒரு தகடை உருவாக்க அது மேல அழுத்த விசைன்னு சொல்லப்படுற கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுக்கணுங்க. அதாவது ஒரு சுத்தியல்ல தட்டி 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 தான் தகடாக்குவோம் இல்லைங்களா. இந்த மாதிரி இந்த ரெண்டு பொருள் வயராகிறப்பையும் தகடாகிறப்பையும் அது மேல கொடுக்கப்படுற விசையானது கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் ஆன போர்ஸஸ்ங்க. ஒன்ல டென்சைல் ஃபோர்ஸ் கொடுக்கறோம், ஒன்ல கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுக்கறோம். சோ சிம்பிளா சொல்லணும்னா டக்டிலிட்டின்றது ஒரு பொருள் மேல நம்ம டென்சைல் ஃபோர்ஸ் கொடுக்கறப்போ அது எந்த அளவுக்கு கிராக் ஆகாம தன்னைத்தானே டிஃபார்ம் பண்ணிக்குது அப்படின்ற தன்மையை குறிக்கிதுங்க. அதே மாதிரி மேலபிலிட்டி அப்படின்றது ஒரு பொருள் மேல நம்ம கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுக்கறப்போ அது எந்த அளவு கிராக் ஆகாம தன்னைத்தானே டிஃபார்ம் பண்ணிக்குது அப்படின்ற ப்ராப்பர்ட்டியை குறிக்கிறதுங்க. கோல்டுக்கு இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே வேற லெவல்ல இருக்குங்க. அதனால நம்ம டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஷேப்ஸுக்கு இந்த கோல்டை உருமாத்திக்க முடியும். இந்த டக்டிலிட்டி அப்படின்ற வார்த்தை டக்டிலிஸ் அப்படின்ற லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்ததுன்னு சொல்றாங்க. இந்த டக்டிலிஸ் அப்படின்ற லாட்டின் வேர்டுக்கு இழுபடும் தன்மை அப்படின்றதான் அர்த்தங்க. சம்டைம்ஸ் ஏசி டக்டில் எல்லாம் மேல பாத்தீங்க அப்படின்னா நீண்டுகிட்டே போதுல அப்படிங்க வச்சுக்கோங்க. இதே மாதிரி மேலியபிலிட்டி அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தை மேலியஸ் அப்படின்ற லாட்டின் வேர்ட்ல இருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்க. மேலியஸ் அப்படின்னா சுத்தியல் அப்படின்னு அர்த்தமா. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இவ்வளவு கன்ஃபியூஷன் வந்திருக்காது. அதே மாதிரி இன்னொரு ஃபன்னியான தங்கத்தை பத்தின ஒரு பழமொழி கேள்விப்பட்டாங்க, சொல்றேன் கேளுங்க. தங்கம் தங்குறவங்கள்ட்ட தான் தங்கம், அதனால அதுக்கு பேர் தங்கம்னு பேர் வச்சாங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. நிறைய பேர் நிறைய டாபிக்கை கமெண்ட் செக்ஷன்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் எனக்கு சஜஸ்ட் பண்றீங்க, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா சில காரணங்களால என்னால எல்லா டாபிக்ஸையும் பண்ண முடியல. சோ தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. வேற எதாவது சஜஷன் தரணும் நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பை பை.